கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சத்தியத்தின் சத்தம் கூடுகையின் விஓடியின் 121வது நிகழ்வுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலேயும் நாம் கூடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் நேரலியாக இணையத்தின் வழியாக இந்த கூடுகைகளை நடத்த கர்த்தர் உதவி செய்து கொண்டு வருகிறார். மெய்யாகவே கடந்த 10 ஆண்டுகளை முடிவு செய்து 11வது ஆண்டுக்குள்ளாக இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்தும்படி கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நாம் கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நிகழ்வையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நான் முதலாவது நம் நடுவில் இணைந்திருக்கும் பாஸ்டர் தாமஸ் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது தாமஸ் அவர்கள், பாஸ்டர் தாமஸ் அவர்கள் நமக்காக ஜபிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து பாஸ்டர் ஜஸ்டின் அவர்கள் நம்மை கொஞ்ச நேரம் துதி ஆராதனையிலே நடத்துவார்கள். முதலாவது பாஸ்டர் தாமஸ் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து பாஸ்டர் ஜஸ்டின் அவர்கள் சற்று நேரம் நம்மை ஆராதனையில் நடத்துவார்கள். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த காணொளி வழியாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நாம் இந்த சத்தியத்தின் சத்தன் மூலியமாய் 10 ஆண்டுகளை கடந்து 11வது ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். 120 எபிசோடுகளை நாம் பார்த்துருக்கிறோம். 121வது எபிசோட். இந்த உலகத்தில் அநேக சத்தங்கள் உண்டு. யோவான் சத்தம் போட்டான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி. அப்படியாக இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கின்னு வந்தார். அந்த சத்தியத்தை, சத்தியத்தின் சத்தமாய் இத்தனை ஆண்டுகள் தம்முடைய தேவதாசனாகிய பாஸ்டர் ராபர்ட் சைமனை கொண்டு கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கார். நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக, நல்ல ஒரு ஆலோசகராக கர்த்தர் நமக்கு இதுவரைக்கும் அவருடைய தாசர் மூலியமாய் நமக்கு இந்த 120 மாதங்களை கடந்து 121வது மாதத்திற்குள்ளாக 10 வருடங்களை கடந்து 11வது ஆண்டுக்குள்ளாக 121வது எபிசோடுக்குள்ளாக நாம் வர இந்த நாளை உதவி செய்திருக்கிறார். இந்த ஆண்டிலே ஆண்டவர் அழகாக இன்னும் அவர் மூலியமாய் நமக்கு பேச வேண்டிய சத்தியங்களை கர்த்தர் நமக்கு பேசுவாராக என்று சொல்லி நம் தலைகளை தாழ்த்தி கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். கர்த்தர் நம் சத்தத்தை கேட்டு நமக்கு உதவி செய்வாராக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுவீராக. 10 ஆண்டுகள் உம்முடைய தாசனை கொண்டு ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு அழகாய் ஆண்டவரே பேசினீர். உமக்கு நன்றி. உம்முடைய சத்தம் எங்கள் இருதயத்தை ஆண்டவரே சிறப்படுத்தினது, உறுதிப்படுத்தினது, சுத்திகரித்தது. ஏன் இந்த ஆண்டவரே அப்போ அலக்கழித்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா காலங்களிலே கூட ஆண்டவரே உம்முடைய மகன் மூலியமாய் கர்த்தர் எங்களுக்கு உற்சாக ஆவியை தந்து, ஆண்டவரை சுகப்படுத்துகிற ஆவியை தந்து நீர் பேசினீர். உமக்கு நன்றி. இந்த ஆண்டவரே அப்பா நாளையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து உம்முடைய தாசரை கர்த்தர் மறைத்து உம்முடைய வல்ல கரம் கொண்டு இந்த நாளில் உமக்கு பிரியமான ஆண்டவரை வழியிலே உம்முடைய மகனை மறைத்து கர்த்தர் நீர் வல்லமையாய் மகனை எடுத்து நீர் பயன்படுத்த உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்க. இன்னும் அநேக ஆண்டுகள் ஆண்டவரே உம்முடைய தாசரை கொண்டு ஆண்டவரை என்னெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானம் பண்ணி அதை எல்லாவற்றையும் எங்களுக்கு கர்த்தர் நீர் கற்றுக் கொடுக்கும்படியாய் உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க. இந்த எபிசோட் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா உங்களுடைய மகனை கர்த்தர் பொறுப்படுத்த வல்லமையாய் பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. ஆண்டவர் இயேசுவின் அன்புள்ள நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த 11வது ஆண்டிலே சத்தியத்தின் சத்தம் விஓடி வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் என்ற இந்த நிகழ்விலே ஆண்டவர் 11 ஆண்டுகளை நாம் கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்து, ஹல்லேலூயா, வி ஆர் என்டரிங் இன் டு 11th இயர். வாட் அ கிரேட் பிளெஸிங், வாட் அ கிரேட் ஜாய். ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகள் எவ்வளோ பெரியவைகள். கர்த்தர் கூட இருந்து அநேக வேதத்தின் ரகசியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்தார். எத்தனை நல்ல தேவன் அவர். ஹல்லேலூயா, லெட்ஸ் ஆல் வர்ஷிப் ஹிம். ஆண்டவருக்கு இருதயத்தின் ஆழத்து நன்றி செலுத்துவோமாக. நம்முடைய இருதயத்தின் நிறைவிலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். சிச்சுவேஷன்ஸ், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் சற்று வித்தியாசமாக இருந்து நம்மை பயப்படத்தக்க பல காரியங்களை எல்லாம் நாம் தாண்டி, இழப்புகள், அநேக கஷ்டங்கள் இதெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம். ஒன்று நிச்சயம், நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், 46ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா, ஆமென். காரணம் இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அடைக்கலம், பெலன், ஆபத்து காலத்தில் துணை,
பூமி நிலை மாறினாலும் மலைகள் அடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்களும் அதிர்ந்தாலும் நாங்கள் பயப்படும் என்று சொல்கிறார். கர்த்தர் நமக்கு சகாயம், அதிகாலையிலே அவர் நமக்கு சகாயம் பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்யப்போகிற கிரியைகளை அமர்ந்திருந்து பார்ப்போம். ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன், பூமியிலே நான் உயர்ந்திருப்பேன் என்று வாக்குரைத்த தேவன் நம்மோடு உண்டு. Come on, let's worship him. Hallelujah. ஒரு பழைய ஃபாதர் பாடின ஒரு பழைய பாடலை நான் பாட விரும்புகிறேன். Come on, let's join together and sing. பூமி நிலை மாறி மலைகள் அடுங்கினாலும் பூமி நிலை மாறி மலைகள் அடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், நாங்கள் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். எல்லாரும் சேர்ந்து, தேவன் நம்மது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். ஓ ஜீசஸ், மலைகள் நடுங்கினாலும் சொல்லுங்க, பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோ, பயப்பட மாட்டோ, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. ஓ, யுத்தங்களை தடுத்து போய பண்ணுகிறார், யுத்தங்களை தடுத்து போய பண்ணுகிறார், ஈட்டியை முறிக்கிறார், வெள்ளை ஒடுக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், வெள்ளை ஒடுக்கிறார். எத்தனை அற்புதமான சங்கீதம். ஹல்லேலூயா. பூமியிலே வாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வெள்ளை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் அக்கினால் சுட்டெரிக்கிறார். ஓ ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் செய்கிற தேவன் நம்முடைய பிரச்சனைகளை மாற்ற அதுக்கு அவருக்கு ஏமாத்திரம். இந்த சூழ்நிலைகள்லாம் மாற்ற இயேசு வல்லவர், இந்த கொள்ளை நோயை மாற்ற இயேசு வல்லவர். கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய மகத்துவமான கிரியைகள் ஆரம்பித்து விட்டது. இன்னொரு முறை சொல்லுங்க, யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், யுத்தங்களை தடுத்து போய பண்ணுகிறார், ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடுக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடுக்கிறார். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பாடுறீங்களா? தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். நீங்கள் அமர்ந்திருந்த நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோ, அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர், ஓ உயர்ந்தவர் பெரியவர்
வருகை சீக்கிரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்க பொழுது இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்ற உணர்வை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். எக்கால சத்தம் துணிக்கப்படும் பொழுது அவரோடு கூட மறுபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்திக்கிற அந்த மகிமையான அனுபவத்தை நம்ம ஒவ்வொருவரும் பெற வேண்டுமே. அப்பா, நீர் எங்களோடு இருக்கிறீர், நீர் எங்களை நடத்துவீர், உங்களுடைய வருகையில் எங்களை சேர்த்துக் கொள்வீர் என்ற விசுவாசத்தோடு, அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு துணை நிற்பீர் என்ற விசுவாசத்தோடு, உமை மட்டும் நாங்கள் சார்ந்து உமை நம்புகிறோம். நீர் யார்? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவையே நோக்கி, Let us focus on Jesus. உமை மட்டும் நாங்கள் நோக்கி, உமை மட்டும் நாங்கள் பார்த்து எங்கள் ஓட்டத்தை பொறுமையோடு ஓட, உம்மை சார்ந்து நம்பி வாழ எங்களுக்கு கிருபைதாங்கப்பா. எக்காலத்தும் நம்பிடுவோம், திக்கற்ற மக்களின் மறைவீடம் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம், பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம், பக்கபலம்
பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கல. நல்ல கரங்களை உயர்த்தி எக்காலத்தும் நம்பிடுவோ திக்கற்ற மக்களின் மறைவீடம் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். இயேசுவே நீரே எங்கள் அடைக்கலம். இப்படால் அட்ரஸ்ட் போனியோ லோனோகா. We want to bless your name. மைனால் உயர்த்த விரும்புகிறோம். எங்கள் பாதுகாப்பு, எங்கள் பக்க பலம், எங்கள் அடைக்கலம் எல்லாம் நீங்க தாண்டவரே. மை நம்பி வாழ்கிறோம். மை சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபைதார். Let us focus on you alone, O God. அப்படி எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்மை மட்டும் நாங்கள் சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபைதார். அப்படி வருகையில் மோடு நாங்கள் சேர்ந்து மகிமையான ராஜ்யத்தின் பங்குளூர்களாய் நாங்கள் மாற கிருபைதாரும் ஆண்டவரே. பிரசன்னம் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இந்த நாளில் நாங்கள் தொடர்ந்து கேட்க போகிற சத்தியங்கள் எங்கள் இருதயங்களுக்கு பிரயோஜனமாக, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பிக்க கூடிய வார்த்தைகளை உம்முடைய தாசனை கொண்டு இந்த நாளில் எங்களோடு இடைபடுவீராக. அன்பான பாஸ்டரை பலப்படுத்துங்க. நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அவருக்கு கொடுக்கணுமே. வேதத்தின் வெளிச்சங்களை இன்னும் எங்களுக்கு போதிக்கத்தக்க, தேசங்களுக்கு ஆண்டவரே உலக நாடுகளுக்கு போதிக்கத்தக்க விசேஷ அபிஷேகத்தை உம்முடைய தாசன் மேல் இன்னும் வைப்பீராக. கிருபை எங்களை சூழ்ந்திருக்கட்டும். இந்த நாளில் இந்த விவோட்டியில் இணைந்திருக்கிற அத்தனை தேவ ஊழியர்களையும் தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் பிளஸ் பண்ணுங்கப்பா. யூ வாண்ட் பிளஸ் யுவர் நேம் திஸ் மார்னிங். ஆசீர்வாத் இவங்களை தாழ்த்துகிறோம். எல்லா மகிமைக்கும் கணத்திற்கும் பாத்திர நீர் ஒருவர் என்பதை அறிக்கை செய்து எங்களை சிரம் தாழ்த்தி படைக்கிறோம். எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அன்பின் தெய்வமே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ, தேங்க்யூ. காட் பி வித் யூ. ஆமேன். பாஸ்டர் தாமஸ் மற்றும் பாஸ்டர் ஜஸ்டின், நாம் இந்த நாளின் தலைப்பு இந்த சத்தியத்தின் சத்து கூடகையின் இன்றைக்கு ஒரு சிறப்பு தலைப்பிலே நம்முடைய போதகர்கள் நமக்கு கருத்துரையை வழங்கவிருக்கிறார். அதற்கு முன்பாக ஒரு சில அறிவிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வழக்கமாக நம்முடைய கர்மேல் ஜெப வீட்டிலே இந்த கூடகை நடக்கும் பொழுது காலை 10 மணிக்கு ஒவ்வொரு இரண்டாவது வியாழக்கிழமை நாம் ஒரு 100, 100, 120 ஊழியர்களாய் கூடி வருகிறோம். சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியே காலை 10 மணிக்கு ஆரம்பிக்கும். 10 to 10:30 மட்டுமாய் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். 10:30 நாம் கூடி வந்து ஒரு சில காரியங்களை கலந்தாலோசிக்கிற ஒரு இன்ஃபார்மல் சாட்டிங் நேரம் இருக்கும். ஒரு சில பாடல்களை பாடி நாம் கத்திரை ஆராதித்து 11:30 to 11:30 அந்த நாளின் தலைப்பிலே நம்முடைய போதகர் கருத்துரை வழங்குவதுண்டு. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு இரண்டாவது வியாழக்கிழமையும் நம்முடைய கர்மேல் ஜெப வீட்டில் இந்த கூடுகைகள் வழக்கத்தின்படி நடந்து கொண்டு வருகிறது. ஆனாலும் இப்பொழுது ஊரடங்கு இருக்கிற நிமித்தமாய் நாம் இந்த கூடுகைகளை சபையிலே வைக்கிறதில்லை, இணையத்தின் வழியாய் நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த பெருந்தற்றெல்லாம் நீங்கி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மறுபடியுமாய் நாம் சபையாய் கூடி வந்து ஊழியர்களாய் கூடி வந்து இந்த கூடுகையிலே நாம் கலந்து கொள்ளலாம். தொடர்ந்து அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய வேண்டுமானால் திரையிலே காணும் 9944222 என்ற எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். என்றைக்கு நடக்கிறது போன்ற விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுதும் நாம் ஒரு சிறப்பு பாடலை, பிரதர் யுவராஜ் அவர்கள் நமக்கு ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். அந்த பாடலை கேட்டு நாம் அடுத்த நிகழ்வுக்குள்ளே கடந்து போகலாம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள்
நாட்கள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவாயீரே எந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. என் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவாயீரே எந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேனே. என்னை மீட்டு விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேனே. என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினால் நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவாயீரே எந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. இன்றைக்கும் ஒரு விசேஷித்த தலைப்பிலே நம்முடைய போதகர் அவர்கள் ஒரு செய்தியை ஒரு கருத்துரையை நம்ம தெரிவி கொண்டு வரவிருக்கிறார். அந்த செய்திக்கு முன்பாக நம் நடுவிலே இணைந்திருக்கும் அருமையான ஃபாதர் ராபர்ட் இளங்கு அவர்கள் நமக்காக ஜெபிக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த கொரோனாவின் கோர தாண்டவ பிடியில் மருத்துவர்களோ வாழ்வா சாவா என்று புலம்புகிற அந்த சூழ்நிலையில், உலகமே முடங்கி கிடக்கிற இந்த தருவாயில், உற்சாரை இழந்த சோகம் ஒரு புறம், ஊழியர்களையும் விசுவாசிகளையும் தொலைத்து விட்டோமோ என்ற ஏக்கம் மறுபுறம், சோதனையின் மேல் சோதனை, வேதனையின் மேல் வேதனை, வாழ்வாதாரமே முடிந்ததோ என்று முடங்கிய இந்த வாழ்க்கையில், சத்தியத்திற்கும் வந்ததோ சத்திய சோதனை, இல்லை இல்லை சத்தியத்தை ஒரு நாளும் யாரும் முடக்க முடியாது, காரணம் சத்தியமே ஜெயம், சத்தியம் வென்றது. இது 121வது சத்தியத்தின் சத்தம் கருத்துக்களம். ஆம், 10 ஆண்டுகள் சத்தியம் ஜெயம் பெற்றது. இந்த 11வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கவும்
இந்த 121வது சத்தியத்தின் சத்தம் கருத்துக்களம் நமக்கு தேவன் தந்த ஒரு மிகப்பெரிய ஈவு. இதன் விளைவு இன்னும் நாம் முடங்கி போகவில்லை. நம் சுக வாழ்வு துளித்தது என்பதன் வெளிப்பாடே இந்த 121ஆம் கருத்துக்களம். தொடர் வெற்றியை தந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 121வது கருத்துக்களத்திலே இராக்காலத்தில் ஊழியர்கள் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே இது ஊழியர்களுக்கு நல்ல காலமா அல்லது ராக்காலமா? தேவன் நிச்சயமாக நம்மோடு கூட பேச போகிறார். ஒரு நிமிடம் நாம் தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா? பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனும் பலனுமாக இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர், ஆண்டவரே, இந்த 121வது கருத்துக்களத்தை காண தேவன் கிருபை செய்திருக்கிறேன். தொடர் வெற்றியை கொடுத்திருக்கிறேன். ஒரு நாளும் எதுவும் நின்று போகவில்லை. ஒரு நாளும் இந்த கருத்துக்களம் முடங்கி போனதில்லை. தொடர்ந்து இந்த கருத்துக்களம் நிறைவேற என் தேவன் கிருபை செய்திருக்கிறேன். உண்மையிலேயே இந்த சத்தியத்தின் சத்தம் எப்படியாவது ஜனங்கள் மத்தியில எட்டப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலே சத்தியத்திற்கு மாறுபாடான அநேக காரியங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது சத்தியத்திற்காக ஒரு சிலர் நிற்கிறார்கள் என்ற அந்த தைரியம் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் சத்தியமே ஜெயம், சத்தியத்தின்படியே நான் பேசுவேன், சத்தியத்திற்காகவே நான் சாட்சி கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு வெளிப்படுத்தினது போல இன்றைக்கும் இந்த சத்தியத்திற்காக சாட்சியாக அநேக ஊழியக்காரர்கள் பிரயோஜனப்படும்படியாக நடக்கிற இந்த சத்தியத்தின் சத்தமாகி இந்த கருத்துக்களத்திலே நிச்சயமாக கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசுவார், நம்மோடு கூட இடைப்படுவார். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து சகல சத்தியத்தின் பாதையிலும் நிறைவாக உங்களை வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இந்த நாளின் கருத்துரை வழங்கும்படி நான் அன்பு போதகரை அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 121வது கருத்துக்களத்திலேயும் கர்த்தருடைய வார்த்தையை, சத்தியத்தின் சத்தத்தை பேச கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக என்னை தாழ்த்தி கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து நம்முடைய சத்தியத்தின் சத்தம் கூடுகை நடத்த கர்த்தர் கொடுத்த பிரதான கிருபைக்காக என்னை தாழ்த்தி கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். எத்தனையோ எதிர்மாறான சூழ்நிலைகள், மரணக்கண்ணிகள், பிரியமானவர்களே, பாதகமான நிலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கிருபை தான் நம்ம இந்த 10 ஆண்டுகளாக நடத்தி வந்தது. அவருடைய பிரதான கிருபையினாலே இந்த 11வது ஆண்டையும் காண கர்த்தர் தயவு பாராட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த கருத்துக்களம் இவ்வளவு ஆசீர்வாதமாக நடைபெற ஒத்துழைத்த எல்லா தேவ பிள்ளைகளுக்காகவும் நான் என்னை தாழ்த்தி கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் அருமையான தேவனுடைய தாசர் சைமன் சேகரன் அவர்கள் என்னோடு பேசி கொண்டிருக்கும்போது ஒரு ஊழியர் கூடுகை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பல ஊழியர் கூடுகள் நடப்பதினாலே அப்படி ஒரு ஊழியர் கூடுகை நான் நடத்த விரும்பவில்லை. அப்போது அவர்களோடு பேசி கொண்டிருக்கும் போது தான் அவர் சொன்னார், சத்தியத்தின் சத்தம் துணிக்க வேண்டும் என்றார்.
அதில் தான் இந்த வார்த்தை பிறந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இது ஒரு ஊழியர் கூடுகையாக இல்லாமல் கருத்து களமாக இதற்கென்று சொல்லி இந்த உறுப்பினர் சேர்க்கை, தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் என்ற நிலையெல்லாம் கிடையாது. நாம் ஒன்றாக கூடி சத்தியத்தை கலந்து பேசி அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக மாத்திரம்தான் இதை ஏற்படுத்தினோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஒரு சிலருக்கு இந்த ஊழிய ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறார். உறுதுணையாக இருந்த ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே என்னை தாழ்த்தி மீண்டுமாக என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களில் அருமையான நம்முடைய பாஸ்டர் பால் செல்வேன் ஒரு அருமையான பதிவினை அனுப்பியிருந்தார்கள். ஊழியக்காரர்கள் எப்படி தங்களை தாழ்த்தின நாட்களிலே அறிக்கை பண்ணி புலம்பி ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு 45 குறிப்புகள். பிரியமானவர்களே, மிக ஆசீர்வாதமாக இருந்தது. வரைய நாட்களிலே சத்தியத்தின் சத்தம் புலந்தத்திலேயும் அதை நான் வெளியிட விரும்புகிறேன். நானும் அந்த குறிப்புகளை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அந்த குறிப்புகளை வைத்து இன்றைக்கு ஜபமாக நடத்தலாம் என்றாலும் 45 குறிப்புகள் அது மிக நீண்ட ஒன்று. பிரியமானவர்கள், அதனால் கர்த்தருடைய சமூகத்தில் போராடி கொண்டிருந்தேன். கர்த்தர் அருமையான தேவ செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாட்களை நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த குறிப்புகளை நான் பின்னாலே சத்தியத்தின் சத்தம் புலனத்திலே வெளியிடுகிறேன். தயவு செய்து அந்த குறிப்புகளையும் வைத்து நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். கடந்த நாட்களில் எங்கள் சபையில் சீடர்கள் கண்ட இரவுகள் என்ற தலைப்பில் ஒரு தேவ செய்தியை பேசினேன். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. சில தேவ ஊழியர்களும் அதை கேட்டு தங்களுடைய தங்களுக்கு எதிரோட ஆசீர்வாதமாக இருந்தது என்பதை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார். அதே தேவ செய்தி ஆனால் நம்முடைய ஊழியர்களுடைய கூடுகைக்கு, நம்முடைய கருத்துக்களத்துக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை பிரியமானவர்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த தியானத்துக்குரிய தலைப்பு ஊழியனின் இரவுகள். ஊழியனின் இரவுகள். யோவான் 21:3 ஆரம்பிப்போம். யோவான் 21:3. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மற்ற 6 அப்போஸ்தலர்களை நோக்கி, மொத்தம் 7 பேர் அங்கே இருக்கிறாங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மற்ற அப்போஸ்தலர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அவன், யாரையும் நீங்கள் என் கூட மீன் பிடிக்க வாங்க என்றெல்லாம் கூப்பிடலை. அவன் சொல்கிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படிங்கிறான். பிரியமானவன், நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படிங்கிறான். மீன் பிடிக்க போகிறேன், இப்போ வேறு எனக்கு வேறு வழி தெரியலை, நான் மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு மற்ற 6 அப்போஸ்தலர்களும், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். எல்லாருடைய மனநிலையும் அப்படி தான் சோர்ந்திருக்கிறது. வேறு வழி இல்லை, சரி நான் பழைய வேலைக்கு போகிறேன் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பேதுரு திருத்தொண்டர் சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது மற்றவர்களும் அதே மனநிலையில் இருந்தவர்கள், அடுத்தால் என்ன செய்கிறது என்று தெரியாது இருந்தவர்கள், எவ்வளவு காலம் இப்படி தனித்திருப்பது, எவ்வளவு காலம் வேலை வெட்டி இல்லாமல் இருப்பது, ஊழியம் எதுவும் இல்லை, மனுஷரை பிடிக்கிறவர்களாக இருப்போம் என்று கர்த்தர் அழைத்தார், அப்படி யாரையும் இப்போ பிடிக்க முடியலை, இப்போ என்ன செய்யலாம், சரி பழைய வேலைக்கு போவோம், மீன் பிடிக்க போகலாம். அப்போ மற்ற திருத்தொண்டர்களும் அப்போஸ்தலர்களும் சொல்லுகிறார்கள், சரி வாங்க மீன் பிடிக்க போவோம் என்று சொல்லுகிறார்கள் என்றார்கள். வாசியுங்கள். அவர்கள் புறப்பட்டு போய். இந்த புறப்பட்டு போய் என்பது எபிரேய மொழியில் மிக ஒரு நல்ல பொருள் செறிவு உள்ள ஒரு சொல். புறப்பட்டு போகுதல் என்றால் ஒரு இடத்திலிருந்து லெக்கை நோக்கி போகுது, ஒரு டெஸ்டினேஷன் நோக்கி, ஒரு பர்பஸை நோக்கி.
இப்போ அவங்க புறப்பட்டு போய் என்று சொன்னால் சும்மா சுற்றி திரியும்படியாக இல்லை, மீன் பிடிக்கும்படியாக. அதில் ஒரு டிசிஷன்ஸ் இருக்குது, ஒரு டிட்டர்மினேஷன் இருக்குது, ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது. அதான் புறப்பட்டு போகுதல். நல்ல ஒரு ஆழமான சொல். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அதை பற்றி அவங்களுக்கு ஒரு செகண்ட் தாட், இன்னொரு மறுபரிசீலனை, இல்லை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாமே. அங்கே மற்ற ஆறு பேரில் யாருமே அந்த கருத்தை சொல்லலை. ரைட், போகலாம். ஏன்னா அவ்வளவு நெருக்கமான சூழ்நிலை. அவங்க உடனே படவில் ஏறினார்கள், பழைய தொழிலுக்கு புறப்பட்டாங்க, அதுக்காக ஏறிட்டாங்க. பிரியமானவர்களே, ஒரு நெருக்கமான சூழ்நிலை வரும்போது, தன்னுடைய ஆரம்ப நாட்களில் பாஸ்டர் சுந்தரையாத இடத்துல சொல்லியிருக்கிறார், ஒரு நாள் இந்த ஊழியமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போயிட்டுருக்கிறார். இந்த ஊழியமே நீ வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். தீர்மானம் பண்ணி காரில் போகும்போது கர்த்தர் அவரோடு கூட மீண்டுமாக இடைப்பட்டார். இல்லை, நீ ஊழியந்தான் செய்யணும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இவங்க படவில் ஏறினார்கள், சுந்தரையா காரில் ஏறினார். நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரத்தான் செய்து. உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ராத்திரி வந்தது. இப்படி பிரியமால நற்செய்தி நூல்கள், அப்போஸ்தல நடபடிகள், இந்த புத்தகங்களில் நான் என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக தியானித்தேன். இந்த அப்போஸ்தலர்கள், திருத்தொண்டர்கள், அவங்க வாழ்க்கையில் எழுத்தின்படியே பல இரவுகள் வந்திருக்கின்றன, பல இரவுகள் வந்திருக்கின்றன. நம்ம இரவுகள் என்று சொல்லும்போது இரவுகளை பற்றி இயேசு சொல்லுவார், யோவான் 9:4. பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இப்ப ராக்காலம் என்றால் நம்மை அனுப்பினருடைய கிரியை கூட நம்மாலே செய்ய முடியவில்லை. ஊழியத்துக்கென்று நம்மை அழைத்தவர், நம்மை பிரித்தெடுத்தவர், பிரித்தெடுத்து அனுப்பியிருக்கிறார். இப்போ அனுப்பியிருக்கிற அவருடைய கிரியை கூட நம்ம செய்ய முடியாத ஒரு நேரம் நம்முடைய வாழ்க்கையில் வருமானால் அதற்கு பேர் தான் ராக்காலம். பகற்காலம் என்பது என்ன? என்னை அனுப்பினுடைய கிரியை நான் செய்கிறேன். அப்போ ராக்காலம் என்பது என்ன? என்னை அனுப்பினுடைய கிரியையும் என்னாலே செய்ய முடியவில்லை. யாருமே கிரியை செய்ய முடியவில்லை. எல்லாம் அடைபட்டு இருக்கிறது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத அந்த ஒரு காலத்துக்கு பேர் தான் ராக்காலம் என்று வாசிக்கிறோம். அப்படியே நாம் அதில் ஏதாவது கிரியை செய்ய முயற்சித்தால் என்ன ஆகும்? யோவான் 11:10 இயேசு பெருமானே சொல்லுகிறார். யோவான் 11:10, ஒருவன் இரவிலே நடந்தால், அப்படி இரவிலே கிரியை செய்ய ஆரம்பித்தால், நடந்தால் என்றால் கிரியை செய்ய ஆரம்பித்தால், இரவிலே கிரியை செய்ய ஆரம்பித்தால், தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால், தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான் என்றார். இடறுவான் என்றார். ஏதோ அந்த இருட்டில் நம்ம ஏதாவது செய்தரலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நினைத்து நாம் செய்ய ஆரம்பித்தாலும் இடறுவோம். பிரியமானவர்களே, ஏசாயா 42:19 சொல்லப்பட்டிருக்கும். ஏசாயா 42:19, என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? இந்த இருட்டில் இருப்பது, குருட்டாட்டத்தில் இருப்பது, அவருடைய தாசனை அல்லாமல் வேற யார்? இன்றைக்கு பிரியமானவர்கள், அடுத்தால் என்ன செய்கிறது என்று அறியாத ஒரு குருட்டாட்டத்தில் இருப்பது, அவருடைய தாசனை அல்லாமல் வேறு யார்? நான் அனுப்பின தூதனை அல்லாமல் செவிடன் யார்? என்னுடைய திருத்தொண்டனை அல்லாமல் செவிடன் யார்? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டருடைய சித்தம் என்ன? ஆண்டவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரு? ஒரு டைரக்ஷன் கிடைக்க மாட்டேக்கு. நான் அனுப்பின என்றால் அப்போஸ்தலன் என்று அர்த்தம். என்னுடைய அப்போஸ்தலனே அல்லாமல், நான் அனுப்பின மெசேஞ்சர், தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? ஏன்னா ரொம்ப உத்தமமான வழியில் நடக்கிற நீங்கள் தான் குருடாக இருக்கிறீங்க.
உலகத்தாருக்கு ஏதோ ஒரு பார்வை இருக்கிறது. உத்தமனை அல்லாமல் குருடனார், குருடன் யார்? என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பின அப்போஸ்தலனாகிய ஒரு தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அட்டர் பிளைண்ட், முழு குருட்டாட்டத்தில் இருக்கிறது யார்? அடுத்தல என்ன செய்ய போகிறோம்? எப்படி ஊழியத்தை கொண்டு போக போகிறோம்? அடுத்தல என்ன நடக்கும்? பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இருள் வருவது உண்டு. இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் எழுத்தின்படியே வந்த இரவுகளை பற்றி நான் எனக்காக தியானித்தேன். அந்த தியானத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, கையின் பிரயாசம், கை நழுவி போகிற இரவு, நைட் ஆஃப் ஃப்ரூட்டைல் எஃபர்ட்ஸ். எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் வாய்க்காமல் போகிறது. யோவான் 21:5 நம்ம வாசித்தோம். அதற்கு முன்பாக லூக்கா 5:5 வாசியுங்கள். லூக்கா 5:5. அதற்கு சீமோன், ஐயா, ஆண்டவர் சீமோனை ஊழியத்துக்கு அழைக்கிற ஒரு சூழ்நிலை. சீமோனோடு பேசுகிறார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஒன்றுமே அகப்படலை. எவ்வளவோ பிரயாசப்பட்டுட்டோம், ஓடி ஓடி ஊழியம் செய்து பார்க்குறோம், உபவாசம் இருந்து பார்க்குறேன், ஜெபம் பண்ணி பார்க்குறேன், டாக்ஸ் கொடுத்து பார்க்குறேன், விசுவாசிகளை உற்சாகப்படுத்தி பார்க்குறேன், இவ்வளோ பிரயாசப்படுறேன். எவ்வளவு பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஒன்றும் அகப்படவில்லை. பிரியமானவர்களே, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். இப்போ அவருக்கு ஒரு கவுன்சில், ஒரு டைரக்ஷன். இப்போ ஆழத்தில் போய் படகை தள்ளிட்டு போய் வலையை போட்டு ரொம்ப சிரமமாக இருக்கும். ரா முழுவதும் பிரயாசப்பட்டு இப்போ தான் கரை ஒதுங்கி இருக்கிறாரு. இப்போ இவருக்கு ஆலோசனை தருகிற அவர்கள் அறிந்த ஒரு தச்சனுடைய மகன். இவர் பிறப்பினாலோ பிழைப்பினாலோ இவர் ஒரு கடலோடி அல்ல. இவர் ஒரு மர வேலை செய்கிறவர், அந்த பின்னணியை சேர்ந்தவர். அவர் இவருக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கார், போய் ஆழத்தில் உன் வலையை போடு. ஒருவேளை அந்த டைரக்ஷன் பேதுரு அறிந்திருந்த பிரியமானவர்களே, மீன்பிடி தொழிலுக்கு முற்றிலும் எதிர்மாறான ஒரு ஆலோசனையாக இருக்கலாம். அந்த வேளையில் பேதுரு சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தையின்படியே நான் போகிறேன். இவ்வளவோ நான் பிரயாசப்பட்டு பார்த்துட்டேன், இரவெல்லாம் பிரயாசப்பட்டு பார்த்துட்டேன், ஒன்றும் அகப்படலை, கையின் பிரயாசம் வாய்க்கலை. பேதுருடைய இந்த அனுபவத்தோடு தான் பேதுரு ஊழியத்துக்கு வருகிறார். 3.5 ஆண்டுகள் ஓடிவிட்டன. இப்போது ஒரு சூழ்நிலை வரும்போது மீண்டுமாக மீன்பிடிக்கப் போகிறார். இரவெல்லாம் மீன் பிடிக்கிறார், ஒன்றும் அகப்படவில்லை. மீண்டும் இயேசு கிறிஸ்து தனக்கு அவர் இயேசு கிறிஸ்து பேதுருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி மீண்டுமாக ஆலோசனை தருகிறார், வலது பக்கம் வலையை போடு. பிரியமானவர்களே, அவர் நமக்கு எப்போதுமே நம்முடைய சூழ்நிலையில் ஒரு ஆலோசனை கொடுப்பார். அவருடைய ஆலோசனை ஆச்சரியமான, எப்போதும் வெவ்வேறு விதமான ஆலோசனை. கோலை நீட்டும்பார், மலையை பார்த்து பேசும்பார், மலையை பார்த்து அடியும்பார், எரிகோவை சுற்றி வாம்பார், ஒரு ஆலோசனை சொல்லுவார். அந்த தொட்டியெல்லாம் தண்ணீரால் நிரப்பி அந்த தண்ணீரை மொண்டு ஊற்றும்பார். பிரியமல்ல, ஒரு டைரக்ஷன் கொடுப்பார். நான் வலதுபுறமாவது இடதுபுறமாவது திரும்பும்போது வழி இதுவே, இதில் நட என்று சொல்லுவார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரயாசப்பட்டோம், ஒன்றும் வாய்க்காமல் போகிற சூழ்நிலைகள் வரும். பிரியமானவர்களே,
சீனாவில் உள்ள மிஷினரி ஊழியத்தில் ஆரம்பத்தில் ஹட்சன் டேயில் ஒரு ஊழியக்காரர் ஒரு மிஷினரி அங்கே வைக்கிறார். அந்த மிஷினரி எவ்வளவோ பிரயாசப்படுறான், எவ்வளோ ஊழியம் செய்து பார்க்குறான், ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படவில்லை, ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படவில்லை. நம் பிரயாசத்தினுடைய பலனை காணவில்லை. பிரியமானவர்களே, ஒரு ஹட்சன் டெய்லரை தொடர்பு கொள்கிறாய், நான் எவ்வளோ ஊழியம் செய்து பார்க்கிறேன், ஒரு ஆத்மா கூட கிடைக்கலையே. அப்போ ஹட்சன் டெய்லர் அவருக்கு தந்தி அனுப்புகிறார். அந்த நாட்களில் தந்தி அனுப்புகிற முறைமை உண்டு. தந்தி அனுப்ப இரண்டே இரண்டு வார்த்தை, அந்த தந்தியிலே இரண்டே இரண்டு சொற்கள், ட்ரை டியர்ஸ், கண்ணீரை முயற்சித்துப்பார், கண்ணீரை முயற்சித்துப்பார். பிரியமானவர்களே, சவுத் ஆப்பிரிக்காவில் மிகப்பெரிய ஒரு ஊழியம் ஜேஎஃப் ரோலன்ஸ் அவருடைய மூவிங் வாட்டர்ஸ் ஊழியம். பிரியமானவர்களே, ஜேஎஃப் ரோலன்ஸ் அவர்கள் அந்த வனாந்தரத்தின் வழியாக போகும்போது ஒரு நாள் அவருக்கு ஒரு சத்தம் கேட்கிறது, இங்கே நீ சபை ஆரம்பி. வனாந்தரம் எங்கே பார்த்தாலும் வெறும் மணல், ஒரு ஆள் நடமாட்டம் கிடையாது. அங்கே சபை ஆரம்பிக்க சொல்லுகிறார். பிரியமால அந்த இடத்துல அவ ஒரு ஜெப வீடு போடுகிறார், நாற்காலியெல்லாம் போடுகிறார், வாரம் வாரம் பிரசங்கம் பண்ணுகிறார். முன்னால் ஒரு ஆத்மா கூட கிடையாது, ஒரு ஆத்மா கூட கிடையாது. ஆனால் வாரம் வாரம் அங்கே ஆராதனை நடக்கும். பிரியமானவர்களே, ஒரு வருஷம் அல்ல, ரெண்டு வருஷம் அல்ல, ஏழு வருடங்கள் ஒரு ஆத்மா கூட கிடைக்காமல் ஏழு ஆண்டுகள் ஜேஎஃப் ரோலன்ஸ் பிரசங்கித்திருக்கிறார். பிரியமானவர்களே, பிறகு அங்கே தூரத்துலேருந்து பார்க்குறவங்கெல்லாம் ஒன்று ரெண்டு பேர் வெளியே நின்று சிரிக்க ஆரம்பித்தார்கள். சிரிக்க ஆரம்பத்தில் ஒரு சிலர் இந்த பைத்தியக்காரன் என்னதான் சொல்லுகிறான் பார்ப்போம் என்று உள்ளே வந்து உட்கார்ந்தார்கள். வந்து உட்கார்ந்த முதல் ஏழு பேரையும் அவர் சபையினுடைய மூப்பர்களாக நியமித்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு தென்னாப்பிரிக்காவிலேயே மிகப்பெரிய சபை ஜேஎஃப் ரோலன்ஸ் அவர்கள், நம்முடைய பாஸ்டர் சுந்தரையாவுக்கு மிக நெருங்கிய நண்பர், அடிக்கடியாக அப்போஸ்தல கிறிஸ்துவ சபைக்கு அவர் வருவது உண்டு. அவரை சந்திக்க அவருடைய கூட்டங்களில் மொழிபெயர்க்கவும் கர்த்தரின் கிருபை தந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய தாசன். பிரியமாக ஒன்றும் அகப்படலை, ஏழு வருஷமாக ஒரு மீன் கூட அகப்படலை. சோர்ந்து போகாதீங்க. கத்தருடைய ஒரு ஆலோசனை வரும், ஒரு நேரம் ஆழத்தில் கொண்டு வலையை போடும்பார், ஒரு நேரம் வலது பக்கம் போடும்பார், ஒரு நேரம் கண்ணீரை முயற்சித்து பாரும்பார், ஒரு நேரம் சும்மா நின்று கொண்டு இருப்பார். நீ சும்மா நின்று கொண்டு இரு அப்படிம்பார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து எருசலேமுடைய பண்டிகைக்கு பிரியமானவர்கள் கூட்டம் கூட்டமாக மந்தை வருவது போல கர்த்தர் ஆத்துமாக்களை வரப்பண்ண வல்லவராக இருக்கிறார். இந்த நதி போகும் இடமெங்கும் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாகும். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒன்றுமே அகப்படவில்லை என்ற இரவுகள் உண்டு, வலை கிழிந்து போகத்தக்கதாக, மற்ற படகையும் உதவிக்கு கூப்பிடத்தக்கதாக. பிரியமாலை ஆத்துமாக்களாலே நிரப்பவும் மீன்களாலே நிரப்பவும் அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஊழியருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னொரு இரவு, இதற்கு பெயர் முடிந்தது என்று முடிவு கண்ட இரவு. முடிந்தது என்று முடிவு கண்ட இரவு. மத்தேயு 14:25 வாசிப்போம். இரவின் நாலாம் ஜாமத்தில், பிரியமானவர்களே, இங்கே ஒரு இரவு வருகிறது. இரவின் நாலாம் ஜாமம் என்பது கிட்டத்தட்ட காலை மூன்று மணியிலிருந்து. பிரியமானவர்களே, இரவின் முதலாம் ஜாமம் 6:00 to 9:00 மாலை,
இரண்டாம் ஜாமம் 9-12 வரை, மூன்றாம் ஜாமம் 12-3 வரை. அதான் சேவல் கூவும் வேலை. பிரியமானவர்களே, 3-6 வரைக்கு 4ஆம் ஜாம், 3 மணிக்கு பிறகு, 3 மணிக்கு பிறகு. இது என்ன சூழ்நிலை? அதற்கு முந்திய வசனம் வாசியுங்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். 12 கூடைகளில் எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். சாப்பிட்ட புருஷர்கள் 5000 பேராயிருந்தார்கள். கிட்டத்தட்ட 10000 பேர் சாப்பிட்டிருப்பார். 10000 பேர் சாப்பிட்டிருப்பார். பிரியமானது, இந்த 10000 பேருக்கு யார் பந்தி வைக்கிறா? இந்த 12 சீடர்கள் எல்லாம் எங்கே பந்தி இருக்கிறாங்க? தரையில் பந்தி இருக்கிறாங்க. ஏறத்தாழ ஒவ்வொருவரும் 1000 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கிறாங்க. அவங்களும் எப்படி சாப்பிட்டாங்களாம்? திருப்தியாக சாப்பிட்டாங்களாம். ஒருவேளை செகண்ட் சர்வ் தேர்ட் சர்வ் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 3000 பேருக்கு தலா இவங்க பந்தி வைத்ததாக எடுக்கலாம். பிரியமானவர்களே, எவ்வளவு? 5 அப்பம் 2 மீன். அதை பிரித்து 5 அப்பத்தை பாதியாக பிரித்தா 10 பேர் கொடுத்துருப்பார். அதை 2 மீனை பிரித்து 2 பேரை கொடுத்துருக்கார். பிரியமான ஒவ்வொரு பாதி அப்பமாக பாதி அப்பமாக வச்சுட்டு போகிறாங்க. நான் யோசித்து பார்த்தேன், 10 பேர் இருக்கிறாங்க, 5 அப்பம் 2 பிக்கிறார், 10 பேர் கையில் கொடுக்க முடியும். அப்போ முதல்ல ஒருத்தருக்கு எத்தனை தான் வைக்க முடியும்? ஒரு பாதி அப்பம் வச்சுட்டு பிளேட்டை பார்க்குறாரு, பேசுகிற அப்பம் இருக்குது. அடுத்த ஆளுக்கு அந்த பாதி அப்பம் பிளேட்டை பார்க்குறாரு, அப்பம் இருக்குது, வச்சுட்டே போகிறாருங்க. ஒரு 1000 பேருக்கு பேதர் வைக்கணும். பெண்டு நிமிந்திருக்கும், குனிஞ்சு நிமிந்து. இவன் 1000 பேருக்கு வைக்கிறதுக்குலாம் அவன் பாதி அப்பம் வச்சவன் சாப்பிட்டான், திரும்ப ஓடி வைக்கும். ஒருவேளை ஒரு ஆள், ஒரு சின்ன பையன் 5 அப்பம் சாப்பிட்றாம்னா, பெரிய ஆள் வனாந்திரத்தில் ஒரு 8 அப்பம் சாப்பிட்ருப்பார். ஐயா, 8 அப்பம் சாப்பிட்ருப்பார்னா நான் கணக்கு போட்டேன், 16 முறை பேதர் குனிந்து நிமிந்து. அப்படி எத்தனை பேருக்கு? 1000 பேருக்கு. யோவான் ஒரு 1000 பேருக்கு. பின்னால் ஒருத்தர் ஓடி ஓடி மீன் வச்சுக்கிட்டு வர்றார். அதுவும் 3 நாள் பசி பட்டுன்னு இருந்தவங்க எனக்குன்னு கேட்குறேன், ஓடி ஓடி வைக்கணும். பிரியமானவர்கள், சாயங்காலம் ஆயிடுச்சு, பெரிய அற்புதம், ஒன்றுமே புரியலை. முந்திய வசனம் வாசியுங்கள். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீடர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவங்கள போங்க சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு, போங்க அப்படின்னு துரிதப்படுத்தினார். இவரும் மலையில் பின்னால் தங்கிட்டார். இவங்களை ஏசுவ நீங்கள் வாங்க, வேறு படகும் கிடையாது, இங்கே வாசிக்கிறோம், இதுதான் கடைசி படகு. ஏசுவ நீங்களும் வாங்க, நீங்கள் என்ன தனியாக என்ன பண்ண போகிறீங்க, படகுல வாங்க, கீழே படுத்துக்கோங்க, அப்படிலாம் கூட கூப்பிட்ட மாதிரி தெரியலை. ரொம்ப ஜாலி மூடு. அற்புதம்னா அது என்ன அற்புதமாக? 5 அப்பம் 2 மீனை வைத்து கிட்டத்தட்ட 10000 பேருக்கு இவங்க போஜனம் கொடுத்துருக்காங்க. எப்படி சர்வ் பண்ணாங்கன்றெல்லாம் முடிய தெரியலை. பிரியமல் ரொம்ப உற்சாகமாக போகிறாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தான். சில வேர்ல்டில் பிரமிக்கத்தக்க அதிசயங்களை காண பண்ணுவோம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வோம், நம்மை கொண்டு கத்துற பெரிய காரியங்களை செய்வோம். நம்ம தான் அந்த ஃபீல்டில் இருக்கிறோம். நம்மை கொண்டு கத்த செய்கிற அந்த காரியம் பயங்கரமாக இருக்கும். யோசித்து பார்த்தா மூளை கெட்டவே கெட்டது. சந்தோஷமாக போயிட்டுருக்குறோம். இப்போ படலில் உட்காந்து அவங்க ஒருத்தர் பேசுகிறாங்க. பேதுரியோ, என்னப்பா இது, என்னென்ன ஒன்றும் புரியலை, நான் வச்சுக்கிட்டே இருக்கேன் வந்துக்கிட்டே இருக்கேன் வச்சுக்கிட்டே இருக்கேன் வந்துக்கிட்டே இருக்கப்பா,
என்ன ஒன்றும் புரியலையே. சந்தோஷமாக பேசிட்டு போகிறாங்க. இப்போ படகு கிட்டத்தட்ட நடுக்கடலுக்கு வந்துடுச்சு. பிரியமானவர்களே, நடுக்கடல் என்று அவங்க சொல்கிறது இன்றைக்கு நம்முடைய நிலையில பார்த்தால் ஒரு 6-7 கிலோமீட்டர் அவங்க பயணிச்சிட்டாங்க. கடலில் படகு, பைக்கில் இல்லை, அதை வச்சு யோசிக்க முடியாது. படகுல ஒரு 6-7 கிலோமீட்டர் கடலில் பயணிச்சிட்டேன். ஒரு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு புறப்பட்டிருந்தாங்கன்னா, பிரியமானவர்கள் கொஞ்ச நேரத்தில் ஒரு 6 கிலோமீட்டர் வந்துட்டாங்க. இன்னொரு 6 கிலோமீட்டர் அக்கறை போய் சேர்ந்துருவாங்க. ஆனால் இப்போ திடீர்னு இதுவரைக்கும் சாதகமாக இருந்த காற்று திடீர்னு பாதகமாக மாறிட்டு. நம்பர் ஒன், சாதகமாக இருந்த காற்று பாதகமாக மாறிடுச்சு. எனக்கு ஒரு அருமையான தேவனுடைய தாசனை தெரியும். அவருடைய முன்னாள் தொழில் சாராயங்காய்ச்சிற தொழில். அவர் இறந்துட்டார். சாராயங்காய்ச்சிற தொழில், சாராயம் காய்ச்சது மாத்திரமில்ல, அடிதடிக்கெல்லாம் முதல் ஆளாக நிற்பாராங்க. பிரியமானவர்களே, அவர் வீட்டில் எப்போதும் தலைக்கு மேலே ஒரு வேல் கொம்பு, தலைக்கு மேலே ஒரு வேல் கொம்பு வச்சுருப்பார். நல்லா தண்ணி அடிச்சுட்டு அடிதடி சண்டைக்கெல்லாம் போயிட்டு இத்தனை மணிக்கு அவர் வருவார்னே தெரியாது. 10 மணி, 11 மணி, 12 மணி, 1 மணி, 2 மணி எப்பவும் வருவார். வந்து ஒரு தட்டு தான் தட்டுவார், கதவை ஒரே ஒரு நாக்கு. அந்த ஒரு தட்டு தட்டும்போது மனைவி திறக்கலைன்னா அன்னைக்கு அவ்வளோதான் மனைவிக்கு. அப்போ அவர் வரும் வரைக்கும் அவங்க முழிச்சிருக்கணும், இல்லைன்னா பிறந்தநாள் கொண்டாடிடுவார். இது அவர் வைத்துக்கொண்டே அவங்க மனைவி சொன்ன கதை. தெரியல, ஒரு தட்டு தட்டும்னாலும் அவர் திறக்கணும். திறந்துட்டு இவருக்கு சாப்பாடெலாம் வச்சுட்டு அவருக்கு பின்னாலேயே வெயிட் பண்ணணும். முன்னால் கூட வந்து நிற்கக்கூடாது, உள்ளெல்லாம் போய் அவர் வேலை செய்யக்கூடாது. ஓ ம் அப்படின்னா தண்ணி வரணும், ம் அப்படின்னா குழம்பு ஊற்றணும், வயதந்தெல்லாம் பேச மாட்டார், பின்னாலேயே நிற்கணும். பல ஆண்டுகள் ஆனால் அந்த அம்மா ஒரு நல்ல பக்தி உள்ள அம்மா, அழுது 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 ஜெபிக்கிறார், அழுது அழுது ஜெபிக்கிறேன், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். அவங்க ஜெபத்தினால இவர் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டு மனம் மாறி ஊழியம் ஊழியம் ஊழியன்னு அலைய ஆரம்பித்தார். ஊழியம் ஊழியன்னு அலைய ஆரம்பித்தார். அவருடைய தொழில் தையல் தொழில். ஆனால் ஊழியத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருந்தார். அவங்க பாஸ்டரோட நைட் ப்ரேயருக்கு போகிறது, இங்கே போகிறது, அங்கே போகிறது. அவர் சொல்லி சொல்லி சிரிப்பார். இவர் ப்ரேயருக்கு போயிட்டு வர்றாரான் அவங்க வீட்டில், ஓ ஏன் அவ்வளோ லேட்டாக வர அப்படிங்கிறான். ஒரு நாள் அந்த பாஸ்டரோட ஒரு கிராம ஊழியத்துக்கு போகிறார். ஏ வேலையை பார்க்காம என்ன ஊழியம் ஊழியம் சுற்றுற? அவர் சொல்கிறாரு, நான் குடிச்சிட்டு வரும்போது இவன் எனக்கு பயப்படுவா. இப்போ கேட்குறா, ஓ எங்கே போயிட்டு வரேங்கிறா. பிரியமானவர்களே, ரெண்டு பேரும் பிற முழுநேர ஊழியத்துக்கு வந்தாங்க. கதை நல்லவ, சில வேலைகளில் நமக்கு சாதகமாக இருந்த காற்றே பாதகமாக மாற ஆரம்பிச்சு. பாதி வழியில் நம்ம ரட்சிப்புக்கு, நம்ம ஊழியத்துக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப சாதகமாக இருந்த சூழ்நிலை திடீர்னு பாதகமாக மாறி. இவங்க தானே இந்த மாதிரி உற்சாகப்படுத்தினாங்க, இப்போ என்னடானா இவங்களே நமக்கு எதிராக இருக்காங்களே. வரும் பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்ட யோவானே இன்னும் எல்லாம் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு தடை பண்ணான். தடை வரும். பிரியமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது.
காற்று எதிர்காற்று என்றல்ல, எதிர்மறான காற்று, கான்ட்ரரி, பாதகமாக இருந்த காற்று, சாதகமாக இருந்த காற்று பாதகமாக மாறிடுச்சு. சுழல் காற்று சுற்றி 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 அடிக்குது, சுற்றி சுற்றி அடிக்குது. இரவு நேரம் கடல் கொந்தளிக்குது, இருள் சூழ்ந்திருக்குது, இயேசுவும் கூட இல்லை. இயேசு நம்ம இடத்துல வந்து ஏதாவது உதவி செய்யணும்னு விரும்பினா அதுக்கு இந்த பக்கத்தில் வேறு படகும் கிடையாது. கடைசி படகு இவங்க படகு. எல்லாம் கன்வென்ஷன் கூட்ட முடிந்து அவங்கவங்க படகுல போயிட்டாங்க. அந்த வனாந்திரத்திலிருந்து கடைசி படகு இவங்க படகு. இப்போ வேறு படகும் இக்கரையில் கிடையாது. இயேசு வர வேண்டும் என்று நினைத்தாலும் வந்து உதவுவதற்குரிய ஒரு சூழ்நிலை இல்லை. பிரியமானவர்களை கிட்டத்தட்ட காலையில் 3-4 மணி வரைக்கும் ட்ரை பண்ணுறாங்க. ஒருவேளை ஒரு 6-6.5 மணிக்கு பரப்பிட்டுருந்தாங்கன்னா, 6-6.5 மணிக்கு பரப்பிட்டுருந்தாங்கன்னா பிரியமானில் ஏறத்தாழ ஒரு 9-12 நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க பயணிக்க ஆரம்பித்து. இனி அக்கறை போய் சேர்வோம் என்ற நம்பிக்கை இல்லை. பவுலிய வாழ்க்கையில் அப்படி வந்தது. தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றவர்களாய் இனி ஒரு வாழ்க்கை இருக்கு என்ற நம்பிக்கை இல்லை. ஆனாலும் பவுல் கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்கிறான், இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லாமல் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் மேல நம்பிக்கையாக இருந்தோம். இதில் தொலைஞ்சோம், இதில் இனி தப்பி பிழைப்போம், இனிமேல் கர்த்தர் காப்பாற்றுவார், கர்த்தர் வழி தரப்பார் என்றெல்லாம் இல்லை. தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிட்டு, ஆனாலும் செத்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் பின்னால் உயிரோடு எழுப்புவார் அப்படின்னு அவர் மேலே நாங்கள் நம்பிக்கையாக இருந்தோம். தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றவர்களை மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் பேரில் நம்பிக்கையாக இருந்தோம். ஆனாலும் ஆண்டவர் தப்புவித்தார், இனிமேலும் தப்புவிக்கிறார். பிரியமால் நம்முடைய வாழ்க்கையில் முடிந்தது, இதற்கு மேலே அடுத்த ஸ்டெப் போக முடியாது என்ற சூழ்நிலைகள் வரும், என்ற சூழ்நிலைகள் வரும். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களில் ஒரு சிலர் அறிந்திருப்பீர்கள், ஒரு ஜனவரி 7 திடீர்னு பயங்கரமான ஒரு செஸ்ட் பெயின் வந்தது. இரவெல்லாம் தூங்க முடியவில்லை. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினேன். பகல சற்று இளைப்பாறுதலாக இருந்தது, இரவில் மீண்டுமாக நெஞ்சு வலி. ஒரு காலகட்டத்தில் அது என்ன என்று புரிந்து கொண்டேன். மருத்துவம் உடனடியாக மருத்துவ சிகிச்சைக்கு போக வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனாலும் தொடர்ந்து இந்த ஊழியத்தினாலே கர்த்தருடைய கிருபையை பெற்று கொண்டு ஊழியங்களை நிறைவேற்றி கொண்டிருந்தேன். 1 மாதம் கடந்து விட்டது, 2 பிப்ரவரி 19 என்று நினைக்கிறேன். ஒரு சபையில் 3 நாள் தொடர்ந்து கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை மாலை கூட்டம், சபையில் உள்ள 3 ஆராதனைகள், தொடர்ந்து ஒரு சிறப்பு கூட்டம், அதை முடிச்சுட்டு மாலையில் அங்கே போயிருக்கிறேன். அன்றைக்கு அந்த கூட்டத்தினுடைய தலைப்பு லாஸ்ட் சாப்டர், கடைசி அத்தியாயம், லாஸ்ட் சாப்டர், கடைசி அத்தியாயம் என்ற தலைப்பிலே செய்தி கொடுக்க ஆரம்பிக்கிறேன். தெளிவாக என்னோடு பேசுகிறது போல ஒரு சத்தியத்தை கேட்கிறேன், இதுதான் உன்னுடைய லாஸ்ட் சாப்டர், இதுதான் நீ செய்கிற கடைசி செய்தி என்று. பிரியமானவர்கள், இதுதான் கடைசி செய்தி என்றவுடன் இன்னும் வைராக்கியத்தோடு கூட பேசினேன். கர்த்தர் கிருபை தாங்கியது. அன்றைக்கிற ஒரு மேசிவ் அட்டாக், முடிந்தது என்று நினைத்தேன், முடிந்தது என்று நினைத்தேன். இன்னும் கர்த்தருடைய கிருபையினாலே தொடர்ந்து கொண்டிருக்கிறேன்.
பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையில், குடும்ப உறவுகளில், சபை காரியங்களில் முடிந்தது. இதுக்கு மேலே முடியாது. இதை ஆண்டவர் பார்த்து கொள்வார். மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் அன்றைக்கு நமக்கு ஏதாவது செய்வார் அப்படின்லாம் நம்ம யோசித்துருக்குறோம். இதுக்கு மேலே இந்த குடும்ப வாழ்க்கை முடியாது. இதுக்கு மேலே இந்த பெண்ணோட வாழ முடியாது. இந்த கணவனோட வாழ முடியாது. இந்த குடும்பத்தில் வாழ முடியாது. இந்த ஊழியம் செய்ய முடியாது. இந்த சபையில் இருக்க முடியாது. முடிஞ்சது எல்லாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம முடிந்தது என்று நினைக்கும் போதும் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடப்பிக்கிறார். தண்ணீர் மேலே நடந்து வந்து தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, அந்த வேத பகுதியில் எனக்கு ரொம்ப பிடித்தது பேதுருவை நடக்க பண்ணினார். பேதுரு நடந்த ஒரு இடத்துலே போகிறான். ஏதோ காற்றை பார்த்தான், அலையை பார்த்தான், ஐயோ மடிந்து போகிறேன் என்று சொன்னான். இயேசு கரம் நீட்டி தூக்கினார் என்றெல்லாம் பார்ப்போம். அது வரைக்கும் நடந்தான். எத்தனை எட்டுகள் எடுத்து வைத்து நடந்தான் என்று தெரியவில்லை. ஒரு 10 எட்டு 20 எட்டு வைத்திருப்பான். நடக்கிறான். பிரியமான உள்ளே, அது மாத்திரமல்ல, இயேசு கரம் பிடித்து தூக்கி விட்ட பிறகு படகுக்கு இரண்டு பேரும் நடந்து வருவார். இயேசு தூக்கிக்கிட்டு வரல. இயேசு நாமத்தில் சொல்கிறேன், இயேசு நாமத்தில் சொல், இயேசுங்களுக்கு நம்மை வெளிப்படுத்துகிறார் என்றல்ல, தண்ணீரின் மேலே நம்மை நடக்க பண்ணுவார். பிரச்சனைகளின் மேலே, கஷ்டங்களின் மேலே எந்த காற்று நம்மை அமிழ்த்து விடும் என்று நினைத்தோமோ அந்த காற்று நம்ம காலு கீழே வரும். எந்த கடலில் நாம் அமிழ்ந்து போவோம் என்று நினைத்தோமோ அந்த கடல் நம்முடைய காலுக்கு கீழே வரும். நாம் நடந்து போவோம். ஏதோ தண்ணீரில் அமிழ்ந்தான், கர்த்தர் தூக்கினார், உண்மைதான். திரும்பவும் நடந்துதான் வந்தான். திரும்பவும் நடந்துதான் வந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையோட இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன். அன்றைக்கு அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே, திருத்தொண்டர்களுடைய வாழ்க்கையில் வந்த இரவு நம்முடைய வாழ்க்கையில் வரும். இதற்கு மேலே போக முடியாது என்று நினைப்போம். சாதகமாக இருந்த சூழ்நிலை பாதகமாக மாறும். சுற்றி சுற்றி அடிக்கும். எல்லாம் இருளாய் தோன்றும். கர்த்தர் நம்மை அலையின் மேல், காற்றின் மேல், கடலின் காற்றை எதிர்த்து கடலின் மேல் நம்மை நடக்க பண்ணுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இன்னொரு முக்கியமான இரவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு இரவு மத்தேயு 26:31. மத்தேயு 26:31. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என்றால் யார்? திருத்தொண்டர்கள் எல்லாரும், 11 பேர். திருத்தொண்டர்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். மார்க் 26:34 இதை வாசிக்கிறோம். இந்த ராத்திரி நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். ரொம்ப ஒரு நெருடலான வேத பகுதி. பிரியமானவர்களே, நம்ம இடறல் அடைவோம். நம்ம இடரல் அடைவதே இயேசுவின் நிமித்தம் என்றால் எப்படி இருக்கும்? இரட்சகர் நிமித்தம் இடரல் அடையும் இரவுகள் நமக்கு உண்டு. பிரியமானவர்களே, இப்போ ஒரு கேள்வி வருது. இயேசுவை நம்பி ஊழியத்துக்கு வந்துட்டு இயேசுவை சிலுவையில் அறையிறாங்க. இயேசுவே சொல்கிறார், இப்படிப்பட்ட ஒரு மரணத்துக்கு நான் போகிறேன், ஏன் தேவன் அவரை காப்பாற்ற மாட்டாரா? இவர் நீதிமான் தானே, 3 வருஷம் இவரோட பழகி இருக்கிறோம், நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார், இவருக்கு ஏன் இந்த பாடு?
உண்மையாகவே தேவன் இவர் மேலே பிரியமாக இருக்கு இல்லையா? தேவன் அவரை கைவிட்டார். தேவன் ஒரு இருப்பாரான்னா இப்போ தேவன் ஆச்சரியமாக இவரை காப்பாற்றணுமே. அடுத்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இவரை நம்பி ஊழியத்துக்கு வந்துட்டோம். அவர் நினைத்தா இப்போ இந்த அற்புதம் செய்ய முடியாதா? அன்றைக்கு அவர் 52 மீனிங் கொண்டு 10,000 பேருக்கு சாப்பாடு போட்டார். காற்றையும் கடலையும் வார்த்தையினால் அடக்குனார். மரித்தோர் உயிரோடு எழும்புனாங்க. இப்போ ஜீ பூம்பா அப்படின்னு அப்படியே சத்துருக்கெல்லாம் சிதறுண்டு போனால் நல்லா இருக்குமே. நம்மெல்லாம் சிதறுண்டு போகிறோம். சத்துரு சிதறுண்டு போகணும். இவரை பிடிக்க வர்றவன், இவரை அடிக்க வர்றவன், அவெல்லாம் செதறி போனால் வல்லமையை பார்க்க முடியும். மேய்ப்பனை வெட்டுவேன், நாடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இன்றைக்கு நீங்களெல்லாம் என்னை மட்டும் இடர்லடைவீர்கள் என்று சொல்கிறாரு. பிரியமானவர்களே, ஒரு ஆள் அவர் கூட இல்லை. பேதுரு தூரத்தில் பின்பற்றும், தூரத்தில் பின்பற்றான் பேதுரு. மீதி 9 பேர் எங்கே போனாங்கன்னே தெரியாது. யோவான் மாத்திரம் பிக்கினால பக்கத்தில் நிற்கிறான். மற்றவங்களாம் என்னன்னு, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு சொன்னாங்களே, அந்த கூட்டம் எங்கே போச்சுது? இந்த லாசருவை மரித்தோர்லேருந்து உயிரோடு எழுப்பினார லாசர் எங்கே இருக்கேன் இப்போ? அந்த ஒரு குருடனுக்கு பார்வை கொடுத்தார்ல, அந்த குருடன் எங்கே? அந்த ஒரு முடமை, அந்த முடமை அப்படியே மான் போல் துள்ளி குதித்து எலும்பு நானே ஓடுனானே சாடுனானே, அந்த முடவன் எங்கே? அந்த ஒரு குருடன் பரிசேர் வேத பகர்கெல்லாம் பெருசாக பெருசாக சொன்ன, ஆமாம் நான் அன்றைக்கு குருடனாக இருந்தேன், இன்றைக்கு காண்கிறேன், இவர் தான் எனக்கு பார்வை கொடுத்தாருன்னா சொல்லி டைலாக் பேசினான் அவனே எங்கே? ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க, ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. அற்புத அடையாளங்களை பார்த்தவங்கெல்லாம் நம்ம கூட இருப்பாங்கலாம் நினைக்காதீங்க. என் ஊழியத்தில் பார்த்துருக்குறேன், என் வாழ்க்கையில் எத்தனையும் அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கல் நடந்திருக்கு. நெடுகவே அவங்க நம்ம கூட இருக்காங்க இருப்பாங்கன்றெல்லாம் சொல்ல முடியாது. அதிலும் அநேகர் நாம் கஷ்டப்படும் போது கூட நிற்க மாட்டார்கள். பிரியமானவர்கள், என்ன ஆண்டவர் எப்படி ஒரு சூழ்நிலை? அடுத்தால் என்ன பண்ணுறது? பிரியமான இயேசுவின் நிமித்தம், அழைப்பின் நிமித்தம் நம்ம இடல் அடையிறோம். அவரையே அவர் காப்பாற்ற முடியல, அவர் என்னை காப்பாற்றுவாரா? பச்சை மரத்துக்கே இந்த பாடு என்றால் பட்டை மரத்துக்கு என்ன பாடு? அவங்களால முடியல, இவங்களால முடியல, நான் ஒரு சாமானியமான ஒரு சின்ன ஊழியக்காரன், என்னால் என்ன முடியும்? அவங்களாம் இன்றைக்கி உலகத்துக்கு உலக வேஷத்துக்கு சரண்டர் ஆகிட்டாங்களே, இல்லைன்னா தப்பா? நான் மாத்திரம் வார்த்தை வார்த்தை வார்த்தைன்னு பிடிச்சிட்ருக்கேன், அவங்களுக்கெல்லாம் வார்த்தை தெரியாதா? மறுதளிப்பார். பேதுரு மறுதளிக்கிறான், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்குகிறான். எப்படி சபித்தார், எப்படி சத்தியம் பண்ணார்னு தெரியல. நான் இப்படியாக யோசிப்பேன், தவறாக இருந்தாலும் ஆண்டவர் மன்னிக்கணும், பேதுருவும் மன்னிக்கணும். அவர் எக்கேடும் கட்டு போட்டு நாசமாக போட்டு, எனக்கு என்ன வந்துச்சு? சத்தியமாக எனக்கு தெரியாது, ஐயோ நான் அவர் கூட இல்லை. சபிக்கிறோம், சத்தியம் பண்ணுகிறோம். பிரியமான லேக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு கூட உண்டு உறங்கி ஊழியம் செய்து வந்தவர், தொண்டைக்கான துணியை காணும் என்று ஓடுகிறார்.
அப்படி மறுதளிக்க முடியுமா? ஆம்பிரியமானவர்கள் சாதாரணமாக உலகத்தில் பார்க்குறோம். அன்றைக்கு எப்படி இயேசுவை விட்டு மறுதளித்து சிதறி போனார்களோ, இயேசு தான் இன்றைக்கு சத்தியம். இயேசு தான் இன்றைக்கு சத்தியம், அவர் தான் சத்தியம். அன்றைக்கு எழுத்தின்படியே இயேசுவை விட்டு சிதறி போனது போல் இன்றைக்கு அநேக திருத்தொண்டர்கள் நெருக்கங்கள் வரும்போது சத்தியத்தை விட்டு சிதறி போகிறார். மூன்றரை ஆண்டுகளாக சத்தியத்தை அறிந்தவர், 30 ஆண்டுகளாக சத்தியத்தை அறிந்தவர், ஏதோ ஒரு உலகத்தின் நெருக்கம் உலகத்தின் ஆசை வருகிறது, அவங்க அறிந்த சத்தியத்தை விட்டு சிதறி போகிறார். அன்றைக்கு இயேசுவை விட்டு சிதறி போகிறது என்றால் இன்றைக்கு சத்தியத்தை விட்டு சிதறி போவது. இயேசு தான் சத்தியம், சத்தியத்தை விட்டு சிதறி போகிறார். சத்தியம் 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 என்று அழைந்தவர். பிரியமானவருடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஒரு அருமையான பரிசுத்தவான் ஒரு சிறு கதை சொல்லுவான். ஒரு நாள் ஒரு இரவு நடன விடுதியிலே ஒரு பெண் நிர்வாண நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறாள். எல்லாரும் அவள் மேல் பல ஆசை வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். ரூபாயெல்லாம் தூக்கி தூக்கி அவள் மேல் எறிகிறார்கள். பிரியமலை அப்படி நடனம் ஆடி முடிக்கும்போது ஒரு அங்கேருந்து ஒரு பணக்கார வாலிபன் அவளை கூப்பிடுகிறான். வா என்று நான் உன்னோடு நிறைவே செலவிட வேண்டும் என்று. அவ வந்து உட்காருகிறாள். நீ என்னோடு வருகிறாய், நான் உனக்கு 50,000 ரூபாய் தருகிறேன் என்கிறான். உனக்கு 50,000 ரூபாய் தருகிறேன் என்கிறான். அவள் சற்று யோசித்து விட்டு சரி வருகிறேன் அப்படிங்கிறான். இவன் கொஞ்சம் அவன் முகத்தை பார்த்துட்டு சொன்னான்னா, 50 ரூபா தர்றேன் வர்றியான். அவளுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. வாட் யூ திங்க் அபவுட் மீ, நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கர்ஜித்தாளாம். அப்போ இவன் சொன்னான், ஒன்றும் தப்பாக நினைக்கல, நீ விலை மாது காசு கொடுத்தா வருவாய் என்று தெரியும். 50,000 ரூபாய்க்கு வருவாயா 50 ரூபாய்க்கு வருவாயா, நீ என்ன ரூபாய்க்கு வருவாய் என்று தான் நான் பார்க்கிறேன் என்று சொன்னான். பிரியமானவர்களே, இந்த கதைக்கு பின்னாலே ஒரு உண்மை சம்பவம் உண்டு. இந்த சகோதரன் நான் அறிவேன், இந்த நகை விஷயத்தில் ரொம்ப வைராக்கியமாக இருப்பார். ஒரு செயினாவது போட்டுக்கோங்க, ஒரே ஒரு செயினுங்க அடையாளத்துக்கு, அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது. அப்படி ரொம்ப வைராக்கியம் பாராட்டினவர். ஒரு ப்ரப்போசல் வந்துச்சு, 10 சவரம் தாரோன்னாங்க. கர்த்தர் நடத்துகிறார் அப்படின்ட்டார். கதையாக சொல்லவில்லை, நான் அவரை அறிவேன். கர்த்தர் நடத்துகிறார். பிரியமானவர்கள், சத்தியத்தின் நிமித்தம் இடர்ல் அடைவார். இயேசுவின் நிமித்தம் இடர்ல் அடையக்கூடிய இரவுகள் வரும். அடுத்தால என்ன செய்யறது, ஏன் இப்படி நடக்கு? இயேசுவை நம்புனமே, சத்தியம் சத்தியம்னு போனோமே, இன்றைக்கு நம்ம வெறுங்கையாக இருக்கிறோமே. பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இயேசு கூடவே 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்து அடையாள அற்புதங்களை பார்த்த திருத்தொன்றருடைய வாழ்க்கையிலையும் இடரல் அடையக்கூடிய இரவு, இயேசுவின் நிமித்தமே இடரல் அடையக்கூடிய இரவு. நம்முடைய அழைப்பு, சத்தியம், பரிசுத்தம், நம்ம கற்றுக்கொண்ட உபதேசம், எல்லாவற்றிலேயும் இடரல் அடையக்கூடிய இரவுகள் உண்டு. அவங்க எப்படி இருக்காங்களே, இவங்க எப்படி இருக்காங்களே, இவங்க கூட கடவுள் இல்லையா, அவங்க கூட கடவுள் இல்லையா, இது சரியா தப்பா? பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
கர்த்தர் நமக்கு கொடுத்த வெளிச்சத்திலே சத்தியத்திலே இடரல் அடையாமல் உறுதியாக இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். நான்காவது அவளுடைய வாழ்க்கையில் வந்த இன்னொரு இரவு, பிரியமானவர்களே, இந்த மூன்றாவது இரவுக்கு ஆங்கிலத்தில் நைட் வே ஸ்டம்பிளிங் அட் அ சேவியர், நைட் வென் ஸ்டம்பிளிங் அட் அ சேவியர், ரட்சகர் நிமித்தமே நாம் இடுதல் அடையக்கூடிய இரவு. நான்காவதாக பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 5:19, அப்போஸ்தலர் 5:19, கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து. பிரியமானவர்களே, கடும் காவலில் வைக்கப்பட்டிருக்கும் இரவு, நைட் வேர் டோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட், நைட் ஆஃப் த லாக்டவுன் சொல்லுவோமே, லாக்அப். இது லாக்டவுன், அவங்க லாக்அப்பில் இருக்காங்க, காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ஒன்றும் அவங்களால செய்ய முடியலை. அவங்கள்ட்ட அபிஷேகம் இருக்குது, வரங்கள் இருக்குது, இப்போ ஒன்றும் செய்ய முடியலை. முடவனெல்லாம் எழுப்புனாங்க, துள்ளி குதித்து நடந்தான், இப்போ ஒன்றுமே பண்ண முடியலை. த டோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட், கடும் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறேன், கடும் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நடுகவே நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கதவுகள் அடைக்கப்பட்ட அனுபவம் உண்டு, சிறை வைக்கப்படுகிற அனுபவம் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே சிறைப்பட்டிருந்தார், எல்லா உரிமைகளும் பறிக்கப்பட்டிருந்தது. அவங்க இஷ்டப்படி வாழ முடியாது, தெய்வத்தை தொழ முடியாது, ஆராதனைக்கு கூட முடியாது. யோசேப்பு சிறை வைக்கப்பட்டிருந்தார், வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறை வைக்கப்பட்டிருந்தார், அது ஒரு சிறையிருப்பின் அனுபவம். பிரியமால மீதியான இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போனார், அசிரியாவுக்கு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார், யூதாவின் வனாந்தரத்தில் தாவீது சிறைப்பட்டிருந்தான், பவுலும் சீலாவும் சிறை வைக்கப்பட்டிருந்தார். அவங்க மக்கதேனியாவுக்கு கர்த்தருடைய கர்த்தருடைய ஒரு தரிசனம் கண்டு ஊழியத்துக்கு போனார். சொப்பனத்தில் மக்கதேனியா மனுஷன் ஒரு வந்து அவளை கூப்பிடுகிறதாக தரிசனம் கண்டு பிரியமானவர்களே அவங்க அந்த பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போன கர்த்தர் தான் அவங்களை அந்த ஊழியத்துக்கு அனுப்பினார். கர்த்தர் அவளை அந்த ஊழியத்துக்கு அனுப்பியிருந்தோம், அந்த இடத்துல அவங்களுக்கு இப்போ பயங்கரமான பாடுகள், எதிர்ப்புகள், கல்லால் எரியுண்டு ஜெயிலில் தூக்கி போட்டு அவங்க கால்களை தொழுமரத்தில் மாட்டிருக்கிறாங்க, ரெண்டு காலம் இப்படி மாட்டப்பட்டிருக்கு, இப்படி திரும்பி கூட படுக்க முடியாது, முதுகெல்லாம் கிழிக்கப்பட்டிருக்குது. காவல் வருது, ஆண்டவர் தான் சொல்லி அவங்க படகுல போனாங்க, ஆண்டவர் தான் சொல்லி பிலிப்பு பட்டணத்துக்கு வந்தாங்க, ஆண்டவர் தான் நடத்தினார். ஆனால் இங்கே இப்படிப்பட்ட ஒரு இரவு, கடும் காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க, அப்போஸ்தலர் காவலில் வைக்கப்பட்டிருந்தாங்க, பேதுரு காவலில் வைக்கப்பட்டிருந்தார், பத்மதீவில் யோவான் சிறை வைக்கப்பட்டிருந்தார். பிரியமான நம்முடைய வாழ்க்கையில் கதவுகள் பூட்டப்பட்ட சூழ்நிலை வரும், கதவுகள் பூட்டப்பட்ட சூழ்நிலை வரும். அதனால் கர்த்தர் கைவிட்டார் என்ற பொருள் அல்ல, அதனால் கர்த்தர் நம்மை கைவிட்டார் என்ற பொருள் அல்ல. ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு விதமான அதிசயத்தை நடப்பித்தார். வனாந்திரத்திலே தாவீது கர்த்தருடைய வல்லமையும் மகிமையும் காண்கிறார், சிறையிருப்பில் இருந்த யோசேப்பு கர்த்தர் தம்முடைய வல்லமையை வழங்க பண்ணுகிறார், எகிப்தின் சிறையிருப்பிலிருந்து இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு விடுதலையை தருகிறார், பவுலும் சீலாவும் பாடி துதிக்கும் போது சிறைச்சாலையின் கதவுகள் அதிருகின்றன. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலையே, ஒரு பாடத்தை அவர்களுக்கு கொடுக்குறோம். இந்த சிறையிருப்பு, சிறையிருப்பு என்பது நாம் கிரியை செய்ய முடியாத ஒரு ஆக்கால், அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் மாத்திரமல்ல, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். இந்த பூட்டப்பட்டிருக்கிற நாட்களை குறித்து சோர்ந்து போகாது. ஹீ ஸ்டில் இன் கண்ட்ரோல்.
He is still in control. அவர் தான் கண்ட்ரோலில் இருக்கிறார். இது அவருடைய கண்ட்ரோலை மீறி போட்டவில்லை. பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய சரீரத்தை சிறை வைக்கலாம். நம்மை, நம் ஆழ்தத்துவத்தை யாரும் சிறை வைக்க முடியாது. ஒரு சில இடத்துல சொன்னார்கள், சபையெல்லாம் மூடி இருக்கு, ஒரு சபையும் மூடி இருக்கு. ஆராதனை ஸ்தலங்கள், வழிபாட்டு தலங்கள் ஜனங்கள் கூடி வர வேண்டாம் என்பதற்காக தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆராதனை ஸ்தலங்கள் மூடியிருக்கின்றன. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இன்றைக்கு எத்தனையோ வசதி வாய்ப்புகளை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முழுமையாக சிறை வைக்கப்பட்டு போனாலும் அது முடிவல்ல. பிரியமானவர்களே, நைட் வே டோர்ஸ் ஆர் க்ளோஸ், தேர் வி கேன் சி காட்ஸ் மிரக், தேர் வி கேன் சி காட்ஸ் மிரக். அங்கே தான் அந்த ஜெயிலில் ஞானஸ்தானம் எடுக்கிறத நம்ம பார்க்கலாம். அங்கே தான் நம்ம பார்வோனுக்கு முன்பாக மகிமையாய் கொண்டு நிறுத்தப்படுகிறதை பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் ஒரு ஊழியருடைய வாழ்க்கையிலே, திருத்தொண்டருடைய வாழ்க்கையில் வந்த இன்னொரு சிறை இருப்பு இரவியம் குறித்து நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வாசியுங்கள் மத்தேயு 12:40. மத்தேயு 12:40. இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். பிரியமானவர்களே, இங்கே மனுஷகுமாரன் பூமியின் இருதயத்தில் தாழ்விடங்களில் இருக்கிற 3 இரவுகள். அந்த 3 இரவுகளும் திருத்தொண்டர்களுக்கு எப்படி இருந்தது? அந்த 3 இரவுகளும் திருத்தொண்டர்களுக்கு எப்படி இருந்தது என்று நான் யோசித்து பார்த்தேன். எப்படி இருந்திருப்பாங்க? பிரியமானவர்களே, இயேசுவை சிலுவையில் அறைந்தாங்க. 9 பேர் காணாமல் போயிட்டாங்க. துண்டக்கானும் துணியக்கானும் ஓடிப்பிட்டாங்க. பேதுரு தூரத்தில் பின்பற்றி வந்தான். எங்கே நின்னா என்று தெரியலை. யோவான் மாத்திரம் கூப்பிடு தூரத்தில் நிற்கிறார். இயேசு மரித்தார். ஒருவராகிலும் அந்த பிரேதத்தை கிளைம் பண்ணலை. கிளைம் பண்ண வேண்டாங்க. அடிப்படையில் ஒரு அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு ஒரு அந்தரங்க சீசன், அவன் போய் அந்த பிரேதத்தை வாங்குகிறான். ஒரு ராத்திரி இயேசுவை பார்க்க வந்த நிக்கோதேமு கூட நிற்கிறான். அதுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்கிறார்கள். ஒரு 3 பெண்கள் கூட நிற்கிறாங்க. இந்த ஒருவரை கூட காணுவேங்க. நான் முன்பு சொன்னது போல, லாசர் எங்கே போனேன், லாசர் எங்கே போனேன்? பிரியமாலே, அந்த குஷ்டரோகம் சுகமாச்ச ஒருத்தருக்கு அவர் எங்கே? அந்த ஒரு ஆள் திம்மீர் பாத்திரத்தில் 38 வருஷம் படுத்த படுக்கையாக இருந்தான். இயேசு ஒரு மிரக்கல் பண்ணார் பார்த்தீங்களா, அவன் எங்கே எங்கே காணும்? அவர் எங்கே காணும்? ஏன் காணாமல் போயிட்டாங்க இவங்கெல்லாம்? பிறவியிலேருந்து குருடனாக இருந்தவன், பிறவியிலேருந்து சப்பானியாக இருந்தவன், அம்மா அந்த நாயின் ஒரு விதவியினுடைய பையன், அவன் வரலையா? அவனும் இல்லையா கூட? ஒரு தூரம் ஊரில், ஐயா ஃபஸ்ட்டு பிரதர் கூட ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க, கூட ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. யாரோ ஒரு அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு அங்கே வந்தான். 3 பெண்கள் அங்கே நிற்கிறாங்க. இது ஊரே திரண்டு வரும், நாடே திரண்டு வரும் என்றால். பிரியமானவர்களே, அந்த பெரிய அப்போஸ்தலனுடைய அடக்க ஆராதனைக்கு வந்தவங்க 5 பேர் தான்.
ஒரு ஐந்து ஆறு பேர் தான் இந்த அடக்காராதனையில் இருந்தார்கள், வேற யாரும் அடக்காராதனை கூட வரல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஒரு இடத்துல இருக்க ஒரு வரலாற்று குறிப்பில் அப்படி தான் பார்க்குறோம். வரலாற்று குறிப்பில் அப்படி தான் பார்க்குறோம். பிரியமானவர்களே, பயம் என்ன ஆகும் தெரியல. ஒரு நாளாச்சு, ரெண்டு நாளாச்சு, மூன்றாம் நாள் செய்தி வருது, இயேசு உயிரோடு எழும்பிட்டார். மகதலே நான் மரியாள் பார்த்தேன், அந்த எருசலேம் ஸ்திரீகள் பார்த்தாங்க. வழியில் பேதுருக்கு அவர் வெளிப்படுறார். எல்லாம் சேர்ந்து ஒரு ரூம்குள்ளே வர்றாங்க. இதுக்கடையில் அன்னைக்கு ஒரு பெரிய நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த சீஷர்கள்லாம் சேர்ந்து இயேசுடைய பிரேதத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. கல்லறையை திறந்து ரோம முத்திரையை உடைத்து காவலாளிகளை அடித்து விரட்டி இந்த சீட பசங்க தான் இயேசுனுடைய சரீரத்தை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. புடுறா அவன் எங்கே இருக்கான், புடுறா புடுறா. ஊரில் ஒரே கலக்கம், நியூஸ் பட பட படன்னு ஸ்ப்ரெட் ஆகுது. இதுவும் ஒருத்தர் பதிவு செய்கிறார், தோமா வெளியே இருக்கிறான். தோமா கேள்விப்படுறார், ஒரு எழுதுறார், இருக்கட்டும் பெரியமல்லி கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அந்த இரவுகள் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், அடுத்தால என்ன செய்ய போகிறோம். மூன்று வருஷம் ஜெய ஜெய ஜெயன்னு இருந்துச்சு, போகிற இடமெல்லாம் கூட்டம் வந்துச்சு. இதில் வேற போட்டி, யார் வலது பக்கம் இருப்பா, யார் இடது பக்கம் இருப்பா, யார் இதில் வந்து சீஃப் பாஸ்டராக இருப்பா, யார் சீஃப் பாஸ்டராக இருப்பா, யார் சூப்பரன்டெண்டிங் டெண்டிங் டெண்டிங் பாஸ்டராக இருப்பாங்க, பாஸ்டர் பெருசா, அப்போஸ்தலர் பெருசா, பிஷப்பு பெருசா, யார் இதில் பெருசு, நம்மள யார் பெரியவன், எல்லாம் போச்ச இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்தால என்ன பண்ணுறது, எப்படி வெளியே போகிறது, எப்படி ஊருக்கு போகிறது, எதிர்காலம் எல்லாம் சூனியமாக இருக்குது. இரவு வருங்க, அடுத்தால ஊழியத்தை எப்படி கொண்டு போகிறது என்று தெரியல. இந்த நாட்களில் சில ஊழியர்கள் மரித்து போனாங்க. ஒருவேளை அவங்களுடைய மனைவிமார் கலங்கி கொண்டிருக்கலாம், அடுத்தால என்ன செய்யறது. பிரியமானவர்கள், சில இடங்களில் விசுவாசிகள் சிதறி போனார், அடுத்தால ஊழியத்தை எப்படி கொண்டு போகிறது. சில ஊழியர்கள் ஒரு வாடகை இடத்துல ஊழியம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க, ஒன்றரை ஆண்டு, ஒரு ஆண்டுக்கு மேலே சபை கூடி வர முடியலை, இடத்துக்கு வாடகை கொடுக்க முடியலை. இனி ஊழியத்தை எப்படி செய்யறது? பிரியமானவர்களே, இயேசுர் முன்பாக வந்து நின்று சொல்லுகிறார், ஷாலோம் அலைக்கும், ஷாலோம் அலைக்கும், உங்களுக்கு சமாதானம், வளமான வாழ்வு, வளமான வாழ்வு அப்படின்னு வாழ்த்துக்கிறார். இயேசு கைவிட மாட்டார். அன்றைக்கு பயந்து திகைத்த அந்த ஊழியர்களை கொண்டுதான் உலகத்தை கலக்குகிறவர்கள் இவர்கள் என்ற பெயர் வர வைத்தார். ஓர் இரவில், இரண்டு இரவில், மூன்று இரவுகள், அடுத்த என்ன செய்கிறது என்று தெரியவில்லை. கர்த்தர் வழி திறந்து தந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. எவ்வளவோ பிரயாசப்பட்டு ஒன்றும் வாய்க்கவில்லையே என்ற இரவுகள் வரும். முடிந்தது, இதுக்கு மேலே நம்மால் ஒன்றும் முடியாது, இதோடு தொலைந்தோம் என்று நினைக்கிற இரவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். இயேசு நம்மை அழைத்தார், இதான் சத்தியம், இதான் வசனம்,
என்றெல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அந்த வசனத்து நிமித்தமே, சத்தியத்து நிமித்தமே, அழைப்பின் நிமித்தமே நாம் இடறி போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஒன்று செய்ய முடியாதபடிக்கு அபிஷேகம் இருக்கிறது, வரம் இருக்கிறது, வசன வெளிச்சம் இருக்கிறது. ஒன்று செய்ய முடியாதபடிக்கு காவலில் வைக்கப்பட்டது போல, கதவுகள் பூட்டப்பட்டது போல, வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது போல சூழ்நிலை வரும். பிரியமால எல்லாவற்றுக்கும் மேலாக அடுத்து என்ன செய்கிறது என்ற ஒரு பயம், கலக்கம் நிறைந்த இரவு வரும். நம்மோடு இந்த இயேசு நம்மை விட்டு போய்விட்டார், நம்மோடு இந்த இயேசு நம்மை விட்டு போய்விட்டார், அடுத்த கட்டம் என்ன நடவடிக்கை, எப்படி நான் ஊரை ஃபேஸ் பண்ணுறது, எப்படி ஃப்ரெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணுறது என்ற இரவு வரும். பிரியமான எல்லா இரவுகளையும் திருத்தொண்டர்கள் பார்த்தார், அப்போஸ்தலர்கள் அழைக்கப்பட்டவர்கள் அனுப்பப்பட்டவர்கள் பார்த்தார். இயேசு அவர்களை கைவிடவே இல்லை, அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்த தேவன். என்னை தாழ்த்தி சொல்லுகிறேன், உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு, நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை நடப்பிப்பார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை பரத்தோடு ஜபத்தோடு பேசியிருக்கிறேன். உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது ஆசீர்வாதமாக இருக்குமானால் இந்த செய்தியை, இந்த சத்தியத்தை நீங்களும் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தர் சித்தமானால் சீக்கிரத்திலே நாம் கூடி வந்து தேவனை ஆராதிக்க தொழுது கொள்ள கர்த்தர் வழி திறப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் ஜீவம் இறக்கமுள்ள தேவாதிபதி, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, கருத்து களத்துக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருத்தொண்டருடைய வாழ்க்கையில் எத்தனையோ இரவுகள் வந்தன ஐயா, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வந்தது ஆண்டவரே, ஆனாலும் இரவுகளை கைவிடவில்லை ஆண்டவரே. தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிற்று. தப்பி பிழைத்தோம், தப்பி பிழைக்கிறோம், தப்பி பிழைப்போம் ஆண்டவரே. இந்த ஜீவனுள்ள நம்பிக்கைக்காக நம்மளுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய், பேர் பேராய், குடும்ப குடும்பமாய், சபையாய் ஆசீர்வதிங்கிற நன்மை குறைபட விடாதீங்க ஆண்டவர். ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தவங்களுடைய பாவம் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து சீக்கிரத்திலே தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடும், தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. இரக்கம் இரக்கம் பாராட்டும். ஐந்து கண்டங்களிலேயும் உங்களுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. ஐந்து கண்டங்களிலேயும் உங்களுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. ஐந்து கண்டங்களிலேயும் உங்களுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கிருபைக்குள்ளேயே வைத்துக்கொள்ளும் அந்த ஒவ்வொரு ஊழியரையும், குடும்பத்தையும், சபையும் ஆசீர்வதியும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவர் அன்பின் அன்னியின் ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். ஷாலோம், அலைக்கும். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. கச்சித்தமானால் சீக்கிரத்தில் நம் ஒன்று கூடி இந்த கருத்துக்களத்திலே சந்திக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. தொடர்ந்து எனக்காக, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென்.